ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷா சமையல். ஒரு சில காய்கறிகளை வீட்டில் இருக்கவங்கள சாப்பிட வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடும். அதில் ஒன்று தாங்க இந்த சவுச்சவ். கூட்டு சாம்பார் பொரியல்னு எதில் போட்டாலும் பிடிக்கல அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி நல்ல வீடே மணக்கிற அளவுக்கு கம கம கமனு நல்ல டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. நம்ம சவுசவில் பொட்டாசியம் நிறைய இருக்கிறதுனால அது சிறுநீரக பிரச்சனை, பெருங்குடல் சிறுகுடல் பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அமையுது. சர்க்கரை நோயும் கம்மி பண்ணுது. மெயினாக பாடியில் இருக்க தேவையில்லாத கொழுப்பை குறைச்சி வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு காயை வச்சு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இட்ஸ் தர்ஷா சமையல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே முடிஞ்சால் லைக் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். கிரேவி செய்கிறதுக்கு மசாலாவை வறுத்து அரைச்சி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஸ்பைசஸ்க்கு பட்டை 2, கிராம்பு 5, ஏலக்காய் 2. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 5 நார்மல் வத்தலும் 3 காஷ்மீரி மிர்ச்சி கலருக்காக சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 இன்ச் சைஸில் இஞ்சி, அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா 1/4 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், அதையும் இதோடு சேர்த்துடலாம். 1 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் வச்சு அதையும் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வறுத்திக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை மசாலாலாம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா 1 மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடிசாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி, புளிப்பு அதிகமாக இல்லாததை சேர்த்துக்கலாம். தக்காளியோட தண்ணியே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடாயில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு அதையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா தாளித்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சப்போஸ் யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நம்ம மசாலா அரைச்சோலையே அது கூடவே வந்து நீங்கள் அரைச்சியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் சவுச்சவ் காயை தோலெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்க கொட்டைகள் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சத்து நிறைஞ்ச காய்கறிகளை நம்ம இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணால் தான் அதில் இருக்கிற நீர் சத்து வந்து நமக்கு ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். ரொம்ப பொடிசாக கட் பண்ணோன்னா அதில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி காய்கறிகள் கட் பண்ணுறப்போ பார்த்து கட் பண்ணிக்கலாம். காய்கறியை சேர்த்ததுக்கப்புறமா 1 தடவை நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சவுச்சவ் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் அப்படின்றனால 1 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதோட கலந்து விட்டுடலாம். காயை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா கலந்து திரும்ப 10-15 நிமிஷம் வேக வைக்கிறப்போ காயில் இருக்க சத்து எல்லாமே போயிடும். இந்த காய் சீக்கிரமாகவே வேகிற தன்மை இருக்கிறதுனால நம்ம 1 நிமிஷம் அந்த உப்பு மஞ்சப்பொடி இதோட கலந்து விட்டுட்டு மசாலாவோட தேவையான அளவுக்கு தண்ணியும் கலந்து விட்டுட்டு நம்ம 10-15 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ கிரேவி அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு இதை வேக விட்டுடலாம். கரெக்டாக இருக்கும். நடுவில் 1 தடவை மட்டும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வீடே மலக்கிற அளவுக்கு கம 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 கமனு நம்ம சவுச்சவ் கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கலர் அண்ட் டெக்ஸ்சர் பார்த்திங்களா, அருமையாக இருக்குது. சாப்பிட்றப்போ அதை விட அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி விட்டுறலாம். சப்பாத்தி, தோசை, சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. இருக்கிற இந்த காய்கறிகளை வச்சு இப்படி ஒரு கிரேவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த தடவை இதே மெத்தடை செய்ய சொல்லி
கண்டிப்பாக சொல்லுவாங்க. அது ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தேன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அது கீழே இருக்க லைக் பட்டன், அதுக்கு சைடில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை, டேக் கேர்.